வன்பொருள் மென்பொருள் அது பல்வகையான துறைகள். தமிழ் மொழி என்று மொழி குலத்தை எடுத்துக்கொண்டோமேயானால் கட்டிடக்கலை, இலக்கியக்கலை, அது இலக்கண வரையறைகள், அது பேச்சுக்கலை என்று பல்வகையான முகப்புகளிலே இதை ஆய்கின்ற நாம் அதை கணினி மயமான கணினி உலகமான இந்த உலகளாவிய மாற்றத்திலே தமிழை நாம் எவ்வாறு இட்டுச் செல்லப் போகிறோம் என்பதை பாடநூல் சார்ந்து, பாடத்தை சார்ந்து, மாணவன் நலன் சார்ந்து, அவன் வயதை சார்ந்து தான் இட்டுச் செல்ல வேண்டிய பொறுமைக்கூறு நமக்கு இருக்கிறது. தொழில்நுட்ப வளர்ச்சி நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்று தொழில்நுட்பம் காணொலியிலே பார்க்கிறோம், தொலைக்காட்சியிலே பார்க்கிறோம், செய்திகளிலே பார்க்கிறோம், ஊடகங்களிலே பார்க்கிறோம். அந்த ஊடக பொறுமைகளை எல்லாம் மாணவருக்கு நாம் எவ்வாறு சொல்கிறோம்? அதனால்தான் சில பள்ளிகளிலே காலை கூட்டம் என்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அது இன்றைக்கு மாறி தமிழக அளவிலே அனைத்து பள்ளிகளிலும் காலை கூட்டமானது நடைபெற வேண்டும் என்பதை கொண்டு சென்றதே தமிழாசிரியர்கள் தான். ஏனென்றால் காலை கூட்ட நிகழ்விலே தான் இன்றைய நாள் எவ்வாறு அமையப் போகிறது, அந்த மாணவனுடைய உள்வள திறன் என்ன, காலை கூட்டத்தில் பொதுவை எவ்வாறு நாம் இட்டுச் செல்கிறோம், அறக்கருத்துக்களை எவ்வாறு சொல்கிறோம், இன்றைய செய்திகள் என்ன, இன்றைய மாணவன் வந்திருக்கின்ற நிலைப்பாடு என்ன, அவனுக்கு நேர்வரிசையினுடைய தன்மைகள் என்ன என்பவற்றையெல்லாம் இந்த நாட்டின் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை சார்ந்து அன்றாட நிகழ்வுகளை மாணவர்களிடம் இட்டுச் செல்கின்ற முகமாக தான் இந்த காலை கூட்டத்தை நாம் நடந்து. கலைத்திட்டத்தினுடைய கட்டமைப்பில் பார்க்கும்போது மாணவர் மற்றும் சமுதாய தேவைகள், குறிக்கோள்கள், பாடப்பொருள், கற்பித்தல் முறை, மதிப்பீடு இந்த ஐந்து பொருண்மைகளிலே அமைகிறது. மாணவர் மற்றும் சமுதாய தேவைகள் என்று சொல்லுகின்ற போது எங்கு சென்றாலும் அந்த மாணவர்கள் தூய்மை, குடிநீர் தேவைகள், பொது சொத்தை சேதம் விளைவிக்காமை, மக்களுக்குள்ளே இணக்கமாக இருக்கை, சண்டை சச்சரவுகள் இல்லாமல் தீயநாட்சி விளக்கு, நல்ல கருத்துக்களை, நல்ல செய்திகளை சமுதாயத்தோடு ஒன்றி இணைந்து, இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லுவோமேனால் உறுதி தேவை, அல்லது சாலை விபத்திலே ஒருவருக்கு உதவி செய்தல், அல்லது அந்த உறுதி தேவை என்று வருகின்ற போது அந்த மாணவனை சமுதாய நோக்கோடு அவருக்கு உதவி செய்ய முற்படுதல், இவை எல்லாமே இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்றவாறு மாணவர்களை தயார்படுத்துதல், அவர்களும் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கற்றல் அறிவுகளை மேம்படுத்திக் கொள்வதற்காக தான் இந்த தலைப்பை வைத்திருக்கிறார்கள். அவருடைய முதன்மையான குறிக்கோள் என்னவென்றால் மொழியை மாணவர் மத்தியில் மட்டுமல்ல மாணவனே மொழி ஆளுமையிலே தலை சிறந்தவனாக வருகின்ற போது மாநில அளவிலும் சரி, நடுவர் வைக்கின்ற எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, ஏன் அகில உலக அளவிலே வைக்கக்கூடிய போட்டித் தேர்வுக்கும் நான் தயார், தமிழால் படித்து தமிழால் வளர்ந்து தமிழ் மொழியால் படித்த நான் தமிழால் அறிவியல் எழுத இயலும், தமிழால் கணிதத்தை வடிவமைக்க இயலும், தமிழால் சமூக அறிவியலை சமூக மாற்றத்தை ஏற்படுத்த இயலும் என்கின்ற கோட்பாட்டிலே தான் இந்த குறிக்கோளானது அமையப்பட்டிருக்கிறது. பாடப்பொருள் எந்த தலைப்பை ஒட்டி மாணவர்களுக்கு கற்பிக்கின்றோமோ அந்த பாடப்பொருளை ஒட்டி முன்னாயத்தமாக கற்றல் அளவுகளில் கற்பித்தல் அளவுகளிலே நாம் நம்மை தயாரித்துக் கொள்வதற்கான இந்த பாடப்பொருண்மை, அதற்கடுத்து கற்பித்தல் முறை பல்வகையான முறைகள் இன்றைக்கு கையாளப்பட்டு வருகிறது. அதுதான் நான் முதலிலே சொன்னேன், முதல ஆடுதல், பேசுதல், பாடுதல், நடித்தல், அதற்கடுத்து கலைப்பொருள்களை வைத்து அவர்களை காண்பித்து ஒரே அமர்வுகளை பேசிக் கொண்டிருந்தால் மாணவர்கள் உருவளத்திறன் எதையோ கற்பித்தார்கள், எதையோ வாங்கினோம் என்று விட்டுவிட்டு சென்று விடுவார்கள். அவருடைய மனப்பாங்கிலே கற்பிக்கின்ற பாடப்பொருளானது அமைய வேண்டும் என்கின்ற பொறுமையிலே தான் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்ற தொழில்நுட்ப வசதியை நாம் தந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கடுத்து மதிப்பீடு, கற்பிக்கப்பட்ட பாடங்கள் மாணவருடைய உள்வளத்திறனிலே எவ்வாறு அது பதியப்பட்டுள்ளது, பதிந்திருக்கின்ற அந்த உள்வளத்திறனானது எவ்வாறு கற்றல் அறிவுகளாக வெளியே வெளிப்படுகிறது என்று இறைவனா எழுப்புகின்ற போதும், அதற்கடுத்து அவனை அந்த பாடத்தலைமை அல்லது அந்த பாட பொறுமையை ஒட்டி வினாக்கள் கொடுக்கின்ற போது அதனுடைய வெளிப்பாடு சுய சிந்தனை, அதற்கடுத்து பாடத்தை ஒட்டிய சிந்தனை, இவை இரண்டும் கூறுபாடுகளாக வெளிப்படும். அதுதான் இந்த மதிப்பீடு கலை திட்டங்களிலே இந்த ஐந்து கட்டமைப்புகளாக வைத்திருக்கிறார்கள்.